ஹாய், நாடு எம் சரவணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம். இந்த படத்தில் தர்ஷன் தியாகராஜா, மஹிமா நம்பியார், மறைந்த ஆர்எஸ் சிவாஜி, அருள்தாஸ், சிங்கம்புலி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு ஏகே சக்திவேல், இசை சி சத்யா. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஏலகிரி, கொல்லிமலை இந்த மாதிரி மலைக்காடுகளில் வந்து சுத்தமான காற்று, மூலிகை வளம், அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அங்கே தான் வாகன புகையோ, தொழிற்சாலை கழிவோ, மருத்துவ கழிவோ, மனித கழிவோ, இந்த செல்ஃபோன் டவர்ஸோ இல்லையே, அப்புறம் எப்படி அங்கே இருக்கிற மக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை சொல்கிற படம் தான் இந்த நாடு படம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு மலை கிராமத்து மருத்துவமனைக்கு எந்த டாக்டரும் போக மாட்டுறாங்க, ஏன்னா அங்கே அடிப்படை வசதியே இல்லை. அதனால் எம்பிபிஎஸ் படிப்பில் கோல்டு மெடல் வாங்கின தன்னோட சொந்த மகளையே கட்டாயப்படுத்தி அந்த ஊருக்கு ஒரு 7 நாள் அனுப்பிச்சு மருத்துவம் பார்க்க வைக்கிறாரு அந்த ஊர் மாவட்ட கலெக்டர். மகளும் விருப்பம் இல்லாமல் அங்கே போகிறாங்க. சரி, ஒரு 7 நாள் தானே, ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கே போய் தங்குறாங்க. முதல் நாள் ராத்திரியே அவளை கொல்றதுக்கு புலி வந்துடுது. ஊர் மக்கள் அந்த புலியை அடித்து விரட்டி அவளை காப்பாற்றிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த மரண பயத்தில் அந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்ட்டு மறுநாள் புறப்படுறாங்க. ஊர் மக்களே ஒரு பையனை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. மரத்துலேருந்து கீழே வந்து அடிபட்டவனை கம்பவுண்டர் பல்சை பிடிச்சி பார்த்துட்டு இல்லைங்க, செத்து போயிட்டாருன்னு அந்த குழந்தையோட அந்த பையனோட அம்மா கதறி அழுது. அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி தெரிஞ்ச டாக்டர் அம்மா செய்து முதலுதவி செஞ்சு அந்த பையனை காப்பாற்றிடுது. அந்த ஊர் மக்களே இந்த டாக்டரை வந்து கடவுளாக கும்பிட்றாங்க. நீங்கள் இல்லைன்னா என் பையன் செத்து போயிருப்பான், தயவு செஞ்சு போயிடாதீங்க, இங்கேயே இருந்துருங்கன்னு கெஞ்சுறாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவோட அழுகையை பார்த்தோன்னே அந்த டாக்டருக்கு மனம் இறங்கி இன்னும் ஒரு 6 நாள் தானே பல்ல கடிச்சிட்டு ஒரு 1 நாளாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கே தங்குறாங்க. ஒரு பக்கம் கிராம மக்கள் இந்த டாக்டரை இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும்போது சில காட்சிகள்லாம் ரொம்ப காமெடியாகவும் சில காட்சிகள்லாம் யோசிக்கிற அளவுக்கும் இருக்குது. டைரக்டர் அதை ரொம்ப பிரமாதமாக காட்சி பண்ணியிருக்காரு. இதற்கு இடையில் வந்து கிராமத்து மக்களில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஒருத்தராக இறந்துட்டு வராங்க. டாக்டருக்கு ஒரே சந்தேகம் வந்து இந்த கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து லேபுக்கு அனுப்புகிறாங்க. லேப் ரிப்போர்ட்டும் வருது. அதில் கிட்டத்தட்ட கிராமத்து மக்கள் அத்தனை பேருக்கும் கேன்சர் அப்படின்னு ரிசல்ட் வருது. இந்த டாக்டர் அங்கேயே தங்கியிருந்து இந்த கிராமத்து மக்களை காப்பாற்றினாங்களா? அவ்வளோ சுத்தமான மூலிகை வளம் மிக்க அந்த மலை கிராமத்துக்கு எப்படி இந்த வியாதி வந்துச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் விட சொல்கிற படம் தான் நாடு. இந்த படம் 2 மணி நேரம் தான், கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் நம்ம ஒரு கொல்லிமலையிலேயே அந்த கிராமத்து மக்களோட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுறாரு இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும். திரைக்கதை குறிப்பாக வசனங்கள் சில இடத்துல கண்கலங்க வைக்குதுங்க. ஐயோ, ஒரு இடத்துல வந்து இந்த அம்மாவை அந்த சமைச்சு கொடுக்குற அம்மாவை டாக்டர் கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு நான் போய் டவுனுக்கு போயிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே அவிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னோடனே நான் பார்த்தது ஒரு ப்ரெஸ் ஷோ தான். ஒரு இறுக்கமான மனநிலைமையோ தான் எல்லாமே பார்ப்பாங்க, ஏன்னா வரிசையாக படங்கள் பார்க்குறதுனால அவங்களே கைத்தட்டி சிரித்தாங்க அந்த இடத்துல. இன்னொன்று இசை ஒரு ஒரு காட்சிக்கும் வலு சேர்த்துருக்குங்க. குறிப்பாக ஆர்எஸ் சிவாஜி சார் வர காட்சிகளில் அவர் பல கதாபாத்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதில் ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் பார்ப்பீங்க. படம் பார்க்கும்போது அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தில் நடிகர்கள் ப்ளஸ் அந்த ஊர் மக்களையே நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் இயக்குனருக்கு, அதுக்கே அவரை பாராட்டணும். நடிக்கும் போது அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு அது ஃபீல் ஆகுது, இவன் நடிகன், இவன் ஊர் மக்கள். ஏன்னா ஊர் மக்கள் வெறுங்காலில் அந்த பாறைகளில் அவர் அசாத்தியமாக ஓடுறாங்க. ஆனால் நம்ம கதாநாயகன் வெறுங்காலில் நடக்கும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தோடு நடப்பார். அது பார்க்க அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் அந்த ஏதோ குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது தான். படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த உறுத்தலும் இருக்காது. காட்சிகள் அவ்வளோ சீராக ஒரு சிறப்பாக நகர்ந்துட்டு போகும். என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த டாக்டரோட மனநிலைமை தான் பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு 2 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம் அந்த படத்தோட தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த படம் அப்படின்னு போயிடுவோம். இந்த படம் பார்க்கும்போது என்னோடய நண்பர் எனக்கு சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. ஆறு தன் பாதையையும், கடல் தன்னோட இடத்தையும்,
காடு தான் இருப்படுத்தியும் நம்மளை கேட்காமலேயே நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கும். அப்பயும் நம்ம இதை மாதிரி கை கட்டி வேடிக்கை பார்ப்போம். அப்போ இருப்பமான்னு கூட சந்தேகம்தான். ஓகே, நாடு வாட்சிங் தியேட்டர்ஸ், மஸ்ட் வாட்சிங் தியேட்டர்ஸ். பாய்.